ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் உள்பட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் உஸ்பெகிஸ்தானில் ஒன்று கூடியுள்ளனர். உலகளாவிய புவிசார் அரசியலில் நிலவும் நிலையற்ற தன்மைக்கு மத்தியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் சமர்கண்டில் சந்திப்பது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பெய்ஜிங்கை தலைமையிடமாக கொண்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பானது சீனா, இந்தியா, ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய 8 உறுப்பினர்களை கொண்டதாகும். 2019 பிறகு கொரோனா காரணமாக இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக பங்கேற்ற உச்சி மாநாடு நடைபெறவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் 2 நாட்கள் நடைபெறும் SCO மாநாட்டில் பங்கேற்க உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் சமர்கண்ட் நகரில் ஒன்று கூடியுள்ளனர். இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் சமர்கண்ட் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை உஸ்பெகிஸ்தான் பிரதமர் அப்துல்லா அரிப்போவ் விமான நிலையத்தில் வரவேற்றார். மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட உலக தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சமர்கண்ட் காங்கிரஸ் மையத்தில் நடைபெற்ற SCO உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்கள் கூட்டாக மரம் நடும் விழாவில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்றார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.